வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுலங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினமும் 5வது நாளுக்கான வீடியோவில் பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரியத்திலும் ரொட்டீன் லைஃப்பிலும் வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப 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 சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு 5வது நாளுக்கான வீடியோவில் சில கேள்வி பதில்களையும் சித்தர்பாடல்களையும் பார்க்கலாம். பல சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுறது, மேலும் வந்து நிறைய லைக்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சகோதரர்களே, 5 நாள் பிரம்மச்சரியம் கடந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது சிலருக்கு ஃபுல்லாக இப்போ முதல் முறையாக பிரம்மச்சரியத்தில் கடந்து வர்றவங்களுக்கு ஆற்றல் வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமாக செய்ய வேண்டும். அதாவது முதல் 3-4 நாட்கள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் தேவைகளுக்கே அளவாக தான் இருக்கும். ஆனால் 5 நாள் 6 நாள் 7 நாள்லாம் போகையில் ஆற்றல் கொஞ்சம் அதிகமாயிட்டு வரும். இந்த நேரத்தில் உங்கள் தவம் செய்யும் நேரத்தையும் உடற்பயிற்சிகள் செய்யும் நேரத்தையும் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யும் காலத்தையும் அதிகரிச்சுக்கணும். டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறுது. அது நீங்கள் மாத்தாட்டியும் மாறும், ஆனால் அது உங்களுக்கு தேவையான வகையில் உங்களை மேம்படுத்தி கொள்வதற்காக மாறுதல் செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு இருப்பது ஒரு பக்கம், இந்த ஆற்றலை சரியான வகையில் வந்து அடுத்தடுத்த ஆற்றலாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் மாற்றிக்கொள்ளணும். அதற்காகத்தான் யோக பயிற்சிகள், தவங்கள், ஜிம்முக்கு போகிறது, எது எது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுமோ அதில் நீங்கள் கவனம் செலுத்தி மாறுதல் செய்து கொள்ளலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்வி பதில் இருக்குது, படிச்சிடறேன். உயிர் சக்தியினால் உருவாகுவது தான் காந்த சக்தி. அப்போ காந்த சக்தி இழந்தால் உயிர் சக்தி இழந்த மாதிரியா? பிகாஸ் சில நேரத்தில் நல்லா தெரியுது, நம்ம காந்த சக்தியை மற்றவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னு நல்லா உணர முடியுது. நீங்கள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, பட் ஸ்டில் கன்ஃபியூஷனாக இருக்குது, ரிப்ளை பண்ணுங்க. உண்மைதான். அதாவது தண்ணீர் எப்படி மேலிருந்து கீழே போகுதோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பலவீனமாக உடல் வீக்காக இருக்கிற பல இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் அவங்கக்கிட்ட டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகுது. நான் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். அதனாலேயே தானே என்னமோ தெரியல, யோகிகளும் ஞானிகளும் மக்கள் கூட்டத்திலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இறைவனோடே தன்னுடைய முழு ஆற்றலையும் செலவு செய்யணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறதுனால பெரிதாக மனிதர்களிடம் புழங்குவது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. நான் தீட்சைக்கு வர்ற சகோதரர்களிடம் நான் பணிவோடு சொல்லிக்கிறேன், எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் எப்படி அந்த 3 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்தவுடனே எல்லோரும் கட்டி பிடிச்சிட்டு புழங்கணுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் அதை சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய 3 அடி வரை உங்களுடைய 6 இருக்கும், சரிங்களா? பிரம்மச்சரியத்தில் 3 அடி வரை 6 இருக்கும். அந்த 3 அடி டிஸ்டன்ஸை எப்போதுமே கீப் அப் பண்ணிக்கிங்க. நம்முடைய கலாச்சாரப்படி வணக்கம் வச்சு பழகுங்க, சரியா? கை கொடுக்க வேண்டாம், வணக்கம் வச்சு பழகுங்க. அது அதை விட உயர்ந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்களுக்குள்ளாக இருக்கும் ஆன்மாவை வணங்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் கை கொடுப்பதோ ரொம்ப அந்த 6வுக்குள்ளாக, அந்த 3 அடிக்குள்ளாக நெருங்கி கொண்டு நின்று அப்படி, அதாவது வந்து அப்படியே டிஸ்டன்ஸ்லேயே போகணும்னு சொல்ல, தெரியாமல் நம்ம பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறது வேறு. ஆனால் கொஞ்சம் நம்ம ரொம்ப நேரம் உட்கோர்றோம், ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப நேரம் அமர்றீங்க, அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். இது நம்ம பிரம்மச்சரிய மீட்டிங்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலுமே யார் கூட புழங்குனீங்கனாலும் நீங்கள் எல்லாம் பிரம்மச்சாரிகள் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே பிரம்மச்சரியத்தில் சிவத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம எப்போதுமே ஒரு 3 அடி டிஸ்டன்ஸில் இருக்கிறது சேஃப் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, சரிங்களா? அடுத்தது சகோதரர் சொல்லியிருக்கீங்க உயிர் சக்தினால தான் காந்த சக்தி வருது, புரிஞ்சுங்களா? இது எப்படின்னா ஒரு சக்கரை கட்டி இருக்குன்னு வைங்களேன், சக்கரை கட்டி அது வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அந்த தண்ணி முழுக்க சர்க்கரையாக மாறிடுது இல்லைங்களா? அப்புறம் தண்ணி முழுக்க சர்க்கரையாக மாறும்போது அந்த சக்கரை கட்டி அதே சைஸ்லேயே இருக்கும், சின்னதாகிறாதா? அதே மாதிரி நம் உயிராற்றல் வந்து உயிரணுக்கள்லாம் உயிராற்றல் உற்பத்தி ஆகிட்டே இருந்தாலும் அது வந்து உடல் முழுவதும் பரவி காந்தமாக, கண்கள் மூலமாக, காது மூலமாக, பல விதங்களில் விரயமாயிட்டே இருக்கும்போது அந்த சக்கரை கட்டி கரைஞ்சு காணாமல் போகிற மாதிரி நம் உயிர் சக்தி வந்து கரைஞ்சு போயிட்டே இருக்குது. என்ன ஒரு அதிசயம், அந்த கரைஞ்சு போக போக நம்ம சாப்பிட்டுருக்கோம், இல்லை பஞ்சபூதங்கள் வழியில் ஒரு பக்கம் ஆற்றலை ஈர்த்துட்டும் இருக்கும், ஒரு பக்கம் செலவு பண்ணிகிட்டும் இருக்கும்.
இந்த பேலன்சிங் நல்லா இருக்கும்போது நல்லா ஹாப்பியாக இருக்குது. இந்த பேலன்சிங்கில் நம்ம பலவீனமாக இருந்தோம்னா அந்த பார்க்க முடியாது. நீங்களே பாருங்கள், ரொம்ப வீக் ஆகிட்டீங்கன்னா டிவி பார்க்க முடியுமா? எவ்வளோ சூப்பர் நிகழ்ச்சி போட்டும் உங்களால் பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இருக்கட்டும் உங்களால் கேட்குற கூட தெம்பு இருக்காது. உடம்புல உங்கள் உயிர் தான் அதை ரிசீவ் பண்ணுறதே ஆச்சுங்களா. சிவன் வந்து நம்முடைய உடலில் உயிருங்கிற சிலந்தியை போல உள்ளே இருந்துட்டு இந்த உடம்புங்கிற சிலந்தி வலையில் வர்ற சிக்கிற எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். அந்த மாதிரி நம்முடைய உடல் வந்து உயிர் வந்து உயிர் தான் காந்தமாக மாறி கரைந்து கரைந்து காந்தமாக மாறி வெளி உலக விஷயங்களையும் அனுபவித்து அனுபவித்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஆகவே அந்த உயிரை உயிருக்குள்ளாகவே நம்ம போய் கவனம் செலுத்தி தவமாற்றும் போது தான் நம்ம என்ன ஆகுதுன்னா அந்த உயிரினுள்ளாக இருக்கும் சிவத்தை உணர்ந்து அதுதான் நம்ம நிரந்தர வாழ்க்கை அப்படின்னு அறிஞ்சு நம்மை நம்ம முழுமையடை செய்ய முடியும். அப்போது அந்த உயிர் உயிராகவே அபரிமிதமாக விரயமாகிறது விந்து சக்தி வழியாக, உயிர் காந்தமாக விரயமாவது நம்முடைய ஐம்புலன்கள் வழியாக. அப்போது இரண்டுமே முக்கியம். ஐம்புலன்கள் வழியாக விரயமாகிறதையும் சேவ் பண்ணணும், நம்முடைய விந்து சக்தியாக விரயமாகிறதையும் சேவ் பண்ணணும். இதுக்கு நம்ம ஒரு பழக்கம் கொடுக்க வேண்டுங்கிறனால தான் அடிக்கடி தவமாட்டு நமக்குள்ளேயே நம்ம ஆற்றலை அப்படியே சுவரை விட்டு கொண்டே இருக்கிறோம். தவமாடுறது அதுதான், நம்முடைய காந்தத்தை நமக்குள்ளேயே நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். சூரிய வெளியில் வச்சு சோலார் பேனல், சோலார் சார்ஜர் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னா சூரிய வெளியில் போட்டிங்கன்னா அது தனித்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய உடல்ங்கிறது ஒரு சோலார் மாதிரி தான். நீங்கள் வந்து ஆற்றலை வெளியிலே விட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆற்றல் போயிட்டு இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே கவனம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். எப்படியோ ஆற்றல் போகிற ஆற்றலை வெளியில் விரையும் செய்யாமல் நமக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இத்தனை நம்முடைய யோக பயிற்சிகள் கூட மெதுவாக, உடல் பயிற்சிகள்லாம் மெதுவாக நம்ம உடலையே கவனித்து செய்கிற மாதிரியே தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அனைத்து பாகங்களிலும் அந்த காந்தத்தை வந்து நம்ம உணர்ந்து செய்கிற மாதிரி செய்யணும் ஆச்சுங்களா. ஆகவே அபரிமிதமாக காந்தம் வெளியில் போனால் நம் பலவீனமாகவும், அபரிமிதமாக வந்து பார்த்திங்கன்னா வெளி உலக விஷயங்களில் ஆர்வம் கொண்டு ஓடும்போது இன்பமாக தெரிஞ்சாலுமே ஆற்றல் விரயமாகி பலவீனமாகும்போது அது இன்பமாக இருக்காது, துன்பமாக மாறிடும். ஒரு சிறு துன்பம், ஒரு சிறு இன்பம் பல துன்பங்களை சூழ்ந்து வருது, அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்பம்னு போகிறோம், அந்த இன்பம் பல துன்பங்களை கூட இழுத்துட்டே தான் சுற்றிகிட்டு இருக்குது. ஆகவே காந்த ஆற்றலை நமக்குள்ளாக சுவரச் செய்து இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராசஸில் வலிமையோடு வரணும்னு பல சகோதரர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சித்தர் பாடல்களை பார்த்துடலாம். வாழ்க வளமுடன். அடுத்த பாடல்ங்க, இது ஒரு மிக சிறப்பான பாடல், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பாடல்னு நீங்களே. எல்லா பாடல்களும் பிடிக்கும், பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாரு. நான் இந்த பாடலை படிக்கிற பாருங்க, திருமூலரோட ஃபீலிங்ஸ் இதில் வெளிப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எல்லாருக்குமே பொருந்தும் ஆச்சுங்களா. விரும்புவர் முன்னணி மெல்லியர் மாதர், கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர்போல், அரும்பொத்த மென்முலை யாழிலை யாருக்கும், கரும்பொத்து காஞ்சிற காயுமொத்தேனே. வாழ்க வளமுடன். இப்போ நாங்கள் வரி வரியை படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க, என்னையெல்லாம் முன்னாடி எவ்வளோ கேர்ள்ஸ் லவ் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே படத்துலலாம். அந்த மாதிரி விரும்புவர் முன்னணி மெல்லியர் மாந்தர் ஆச்சுங்களா, ரொம்ப பணிவாக அப்படியே செமையாக இருக்கிற வல்லினம் மெல்லினம் கடையினம் இந்த மூணு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப சாஃப்ட். அப்புறம் ஒரு மீடியம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடுசு. இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பெண்கள் கூட என்னை ரொம்ப விரும்பினாங்க. விரும்புவர் முன்னணி மெல்லியர் மாதர் எப்படி விரும்புவாங்களாமாங்க, கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல். இப்போ கரும்போட அடிப்பாகத்தில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு தித்திப்பாக இருக்கும், அந்த மாதிரி என்னை விரும்புவாங்க. எவ்வளோ உதாரணம் பாருங்கள், கரும்போட கடைசியிலிருந்து போக 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 கடைசி பாகங்கள் இருக்கிற அந்த கால்வாசியில் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட் இருக்கும், அந்த அளவுக்கு என்னை வந்து ஆழ்ந்து விரும்புவாங்க. அடுத்தது அந்த கடை கொண்ட நீர் போல் அரும்பொத்த மென்முளை யாழிலை யாருக்கும், கரும்பொத்து காஞ்சிற காயுமொத்தேனே. ஆரம்பத்தில் என்னை அவ்வளோ டேஸ்ட்டாக விரும்புகிறவங்களுக்கு நாளாக ஆக என்னை வெறுத்து 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 காய மாதிரி வெறுக்கிற மாதிரியும் ஆயிட்டாங்களே, அதாவது வெறுக்கிற மாதிரி நான் மாறிட்டேனே. நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ஆனால் ஆரம்பத்தில் அப்படி விரும்புறது, அதுக்கப்புறம் நாளாக 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 அப்படியே வெறுத்து போய் எப்படிங்க காஞ்சிறங்காயுமொத்தேனே அப்படின்னு சொல்கிறார். மறுக்க படிக்கிற பாருங்க, விரும்புவர் முன்னணி மெல்லியர் மாதர், கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல், அரும்பொத்த மென்முளை யாழியிலை யாருக்கும், கரும்பொத்து காஞ்சிறங்காயுமொத்தேனே. வாழ்க வளமுடன்.
திருமணமான சகோதரர்களுக்கு இந்த பாடல் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு உண்மைத்தன்மையை புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிற பாருங்க. மனை புகுவார்கள் மனைவியை நாடில், சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும், கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே. ஆச்சுங்களா, சார் நான் திரும்பவும் படிக்கிறேங்க, வரி வரியா படிக்கிறேன். மனை புகுவார்கள், மனை புகார் யார், வீட்டுக்கு வர்றவங்க, தன்னுடைய வாழ்க்கை துணை பெண் வீட்டில். இந்த காலத்துல மனைவி குடும்பம் அந்த இதெல்லாம் வந்து ஒரு 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 ஸ்டேஜ், காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல குடும்ப முறைகளே மாறிட்டே தான் இருக்கு. ஆச்சுங்களா, அந்த காலத்தில் இருந்த விஷயங்களே திருமூலர் சொல்றார். மனைவியாக இருந்தாலுமே ஆற்றல் விரயம் செய்யக்கூடாதுங்கிறத உணர்த்தற்காக எழுதப்பட்ட இந்த பாடல் பாருங்க. மனை புகுவார்கள் மனைவியை நாடில், வீட்டுக்கு வந்தவன் மனைவி பின்னாடி கொஞ்சி குழாய் புறகாலே திரியிறான் அப்படின்னா, சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும். ஆச்சுங்களா, ஆற்றுல சுழல் ஓடி இருந்ததுன்னா அதுக்குள்ள கொண்டு போய் கால் விட்டு அப்படியே பிடிச்சி இல்லை இழுத்துட்டுரு இல்லைங்களா. அதே மாதிரி சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும், கனவது போலும் கசிந்தலும் இன்பம். ஆச்சுங்களா, கனவு காணும்போது பயங்கர இன்பமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கனவுல வர்ற இன்பம் மாதிரி தான். ஆனா அது நிஜத்துல நனவது போலவும் நாட ஒண்ணாதே. ஏன் அப்படி சொல்றாரு, ஏன்னா நம் நந்தி, நந்தி எனப்படும் நம்முடைய உயிராற்றல் கீழ்நிலை சக்கரங்களிலிருந்து அபரிமிதமாக விரயமாகி நம் பலவீனம் அடைவோம். குழந்தை பெற்றுக்காக மட்டுமே தான் இனப்பெருக்கு உறுப்புகள். கண் எதுக்குங்க பார்க்கறக்கு, காது எதுக்குங்க கேட்கறக்கு, இனப்பெருக்க பாகங்கள் எதுக்குங்க அடுத்த சந்ததியை உருவாக்குறக்கு. இதுதான் அடிப்படை, இதுதான் எல்லா காலத்திலையும் இருக்கு. ஆனா பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தா கண்ணு கட்டுறாதா? ஆனா அதே மாதிரியே கண்ணு கட்டுறது கண்ணோட போச்சு, ஆனா விந்து சக்தியை உயிராற்றலை விரயம் செய்யும் போது ஐம்புலன்களும் சேர்ந்து பலவீனம் அடையும். ஏன்னா கண்ணுக்குள்ளிருந்து வரும் காந்த ஆற்றலும் அந்த காந்த ஆற்றலுக்கும் அந்த உயிராற்றல் தேவை, காதுக்குள்ளிருந்து கேட்கும் வர கேட்கும் ஆற்றலுக்கும் அந்த உயிராற்றல் தேவை. அதனாலதான் இது இவ்வளவு உஷாரா வந்து திருமூலர் சொல்றாரு. நான் திரும்பவும் படிக்கிறேங்க. மனை புகுவார்கள் மனைவியை நாடில், சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும், கனவது போலவும் கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, ஐந்தாவது நாள் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிட்டோம். சித்தர் பாடல்கள்ல எவ்வளவு பெரிய ரகசியங்கள் மிக தெளி, எவ்வளவு அழகழகா நம்முடைய திருமூலர் சொல்றாரு. சகோதரர்களே, எல்லாம் நமக்காக நம் முன்னோர்கள் சொல்லி வச்சது, மன வலிமையோடு எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. மிகவும் உங்களுடைய ரொட்டீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அஞ்சு நாள் பிரம்மச்சரியம் கடந்தாச்சு, ஆகவே மீண்டும் நாளைய தினம் ஆறாவது நாளுக்கான வீடியோவில் மிக வலிமையோடு சந்திக்கலாம்.